வெல்கம் பேக் டு மனமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியா சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ். என்னுடைய இன்றைக்கி கார்டன் பிளாக்கை கார்டன் பற்றி இல்லாமல் இன்றைக்கி கார்டன் போகிற வழியை நம்ம எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ண முடியுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த படிக்கட்டை வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ரெடாக்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு, நாம் என் கலர்ஸ் வந்து காம்பினேஷன் கொடுத்து நம்ம வந்து கோலங்கள் வந்து போடக்கூடாதுன்னு. ஸோ அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் கோலமாக போடலான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறது வந்து 20 படி இருக்குது. ஸோ இந்த 20 படிக்குமே வந்து நான் வந்து ஒவ்வொரு வந்து டிசைன் கோலம் போட்டிருக்கேன். எல்லாமே கம்பி கோலம் தான் பாருங்கள். இது வந்து 6.6 புள்ளியில் வந்து இந்த கம்பி கோலம் போட்டிருக்கு. மோஸ்ட்லி 6-7 அந்த மாதிரி தான் வந்து கோலங்கள் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 3வது கோலம். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு படியுமே நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனான கோலம் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து கோலமே தெரியாது போட தெரியாதுன்ற பிகினர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி கோலங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 20 படி இருக்குது. இந்த 20 படி தாண்டி அந்த லேண்டிங் ஏரியாலையும் வந்து கோலங்கள் போட்டிருக்கேன். நம்ம அந்த டிசைன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது 5வது கோலம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 6 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எஸ்எஸ் கிரில் சைடில் போடலை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸை வந்து பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சேஃபாகவும் இருக்கும், நமக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணனா எனக்கு சன் ஷேடோ வந்து கிடைக்கும். சன்லைட் நமக்கு வந்து செமி ஷேடோவில் வந்து தான் இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கணும். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சன்லைட்டோட ஹீட் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இந்த 3-4 பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. நம்ம கோலங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமும் வந்து போட வந்து ஒவ்வொரு டிசைன்ஸும் வந்து ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கோலம் வந்து நம்ம போடலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெயிண்டில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து வாசப்படி கோலம்னு வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனும் வந்து ஒரு டார்க் கலர் அண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து லைட் கலர்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் இந்த சைடு. இல்லை எல்லோ வந்து ரொம்ப ரைட்டாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து எல்லோ வந்து கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இது ஒயிட் டச்சு ப்ளஸ் இந்த கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போவுமே வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டு ஒரு டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி பேட்டர்னில் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கலர் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கோலம். அண்ட் இது நான் மட்டும் வந்து போடலைங்க, என்னுடைய மதரின்லாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து சாக்கில் போட்டுக்கிட்டே போனாங்க, நான் அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் வந்து பண்ணிகிட்டே வந்தேன். இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு வெயிட் பண்ணி தான் போடணும். ஏன்னா இந்த பேஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் அடிக்கணும். ஸோ வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் நாளைக்குன்னா இன்றைக்கி முடிச்சிட்டேன் நான். ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எத்தனை தடவை நம்ம வாஷ் அவுட் பண்ணாலும் இப்போவும் வந்து நான் வாஷ் அவுட் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, சாயம் போகலை, எதுவும் ஆகலை. நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறைய பேர் அதில் டைல்ஸ் போட முடியாத இருப்பாங்க, அவங்களாம் இந்த படி மாடிப்படி வந்து ரொம்ப வெறுமனே விட்டுருப்பாங்க. அது மழை பெஞ்சு தண்ணி ஊற்றி பாசிப்படிஞ்சு நிறைய ஒரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான். இதில் நீங்கள் டிசைனர் கோலமும் நீங்கள் போடலாம். ஸோ இந்த லேண்டிங் ஏரியா சம்திங் ஸ்பெஷல். இது வந்து லேண்டிங் ஏரியா ஆஸ் யூஷுவல் இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு. அங்கே வந்து யூனிக்காக ஒரு விளக்கு மாதிரி ஒரு கோலமும் இந்த பக்கம் ஒரு டிசைன் கோலம். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி சின்னதாக ஃபினிஷிங் வந்து ஒரு சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கேயுமே பெருசாக போட்டோன்னா அந்த வியூக்கும் இந்த ஸ்டெப்ஸில் போட்ட வியூக்கும் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு காம்பினேஷன் ஒரு நீட்டான காம்பினேஷன் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பேட்டர்னை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர் பிளான்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன்.
சரி, இது வந்து வந்து என்னுடைய கார்டனுக்கு போகிற வழி. எப்போவுமே வந்து நம்ம வீட்டிலேருந்து கார்டன் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸில் ஏறும் போதே நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும், ஒரு பீஸ்ஃபுல்லான தாட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம கார்டன் போயிட்டு நம்ம ஐ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து நான் இந்த ரெடாக்ஸ் மட்டும்தான் போட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா வந்த ஐடியாஸ் தான் இது எல்லாமே. அண்ட் எங்கேயாவது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டன். ஓகே, நம்ம இங்கேருந்து பார்ப்போம். ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஒரு கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டுகிட்டே இருக்கப்போ வந்து ஓகே, நம்ம வந்து இந்த பக்கம் க்ரீனரியாக இருக்குது, நம்ம பிளான்ஸ் வந்து பிளான்ஸ் க்ரீனாக இல்லைனாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து நமக்கு க்ரீனாக கொடுத்தோன்னா நமக்கு அந்த பார்டர் க்ரீன் ஃபீல் கொடுக்கும்ன்றதுக்காக நான் வந்து இந்த அவுட்டர் பார்டரில் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணேன், நான் இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். பட் என்னென்னா இதில் ட்ராபேக் என்னென்னா, இந்த பெயிண்ட்டு தரையில் ஒட்டுற அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் ஒட்டலை. ஸோ இந்த ஒரு பிளேட்டோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி பிளேட்ஸ் ஃபுல்லாகவே பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து தொட்டியை இழுப்போம், ஸ்க்ராச்சஸ் விழுவோம், அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும். ஸோ பிளாஸ்டிக்கில் இதை ட்ரை பண்ணாதீங்க. பட் இந்த மாதிரி சிமெண்ட் ஃப்ளோரில் வந்து இது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் நிறைய ரீல்ஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். பட் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து வாசப்படியில் வந்து நான் வந்து அந்த இடத்துலேருந்து நான் குரங்களை வந்து இன்னும் போட்டிருக்கேன். என்ட்ரன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு லுக்கு இது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கு. அண்ட் என்னடா இந்த கம்பி நீட்டிகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்குமே ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீடுங்களில், ஃபினிஷிங் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக டெக்கராக சிம்பிளாக லோ மெயின்டெனன்ஸில் நம்ம வந்து எப்படி டெக்கர் பண்ணலான்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.